ஹே லவ்லீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல 2023 நியூ இயர்க்குள்ள என்ன ஒரு 10 விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போறேன். அண்ட் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, டீக்ளட்டர் பண்ணுங்க. உங்களோட ட்ரெஸ்ஸோ இல்ல ஸ்டேஷனரியோ எல்லாமே எடுத்து பார்த்து எது தேவை எது தேவை இல்ல அப்படிங்கறத நீங்க செக்ரிகேட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடு, கிச்சன், உங்களோட துணிமணிகள், அப்புறம் புக்ஸ், நோட் புக்ஸ், ஸ்டேஷனரி, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், இல்லைனா வந்து உங்க போன், கம்ப்யூட்டர், இதெல்லாம் டிக்ளட்டர் பண்ணலாம். அடுத்து வந்து நீங்க டிக்ளட்டர் பண்ணதை ஆர்கனைஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ற மாதிரி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதை நீங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கலாம். உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க அகைன் அண்ட் அகைன் அதை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த ரிஃப்ளெக்ட் அண்ட் ஜேர்னல். ஸோ 2022 பத்தி நினைச்சா உங்க மனசுக்குள்ள என்னலாம் வருது அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோவா எழுதுங்க. அதுக்கு பிறகு நீங்க இயர் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிவ்யூ பண்ணலாம். 2022 ஹைலைட்ஸ் என்ன, என்னெல்லாம் பியூட்டிஃபுல் மெமரிஸ் வந்து இருந்துச்சு, எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களோட லைஃப் லெசன்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்க எழுதுங்க. கண்டிப்பா டைம் எடுக்கும், பட் இது நீங்க ரீசெட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கிடைக்கும் 2023. அடுத்து நீங்க பண்ண வேண்டியது விஷன் போர்ட் கிரியேட் பண்ணலாம். விஷன் போர்ட் பத்தி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட கனவுகளுக்கு வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா விஷன் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட லட்சியம் அப்புறம் கனவு என்ன வேணா இருக்கட்டும், அது ரிலேட்டடாக இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. உங்க விஷன் போர்டில் ஸ்டிக் பண்ணுங்க, அதை டெய்லி பாருங்க. உங்களால் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்புங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற உங்களோட உழைப்பு, உங்களோட பெஸ்ட் ஹார்ட் ஒர்க் வந்துட்டு கொடுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷுவலைசேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பிசிக்கலா பண்ணலாம் இல்ல டிஜிட்டலா கூட பண்ணிக்கலாம். ஸோ விஷன் போர்ட் ரிலேட்டடா நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த விஷயம் நீங்க பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணலாம். ஹாப்பியா இருக்கலாம், ஏன்னா கண்டிப்பா நம்ம அதை டிசர்வ் பண்றோம். உங்களுக்கு என்ன மாதிரியான செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ் பிடிக்குமோ அதை பண்ணலாம். ஸ்கின் கேர் பிடிக்குமா பண்ணலாம், ஹேர் கேர் பிடிக்குமா பண்ணலாம், பாடி கேர் பிடிக்குமா பண்ணிக்கோங்க. ஸோ பாடி கேர்ல நான் ரீசெண்டா ட்ரை பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹனி மலாய் கோல்ட் கிரீம் ஃப்ரம் மாமா எர்த். ஸோ இதுல வந்து தேன், அதுக்கு பிறகு மலாய் இருக்கு. ஸோ தேன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேச்சுரலாவே நம்ம கிட்ட இருக்கிற மாய்ஸ்சரை வந்துட்டு நல்லா லாக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மலாய் வந்துட்டு நம்ம ஸ்கின்ன நல்லா நரிஷ் பண்ணி அண்ட் நமக்கு ஒரு ஹெல்த்தியான க்ளோ கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸியாவே கிடையாது, உங்களோட ஃபேஸ், அதுக்கப்புறம் உங்க பாடியிலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பாடியில தான் யூஸ் பண்ணியிருந்தேன், நல்லாவே மாய்ச்சரைஸ் பண்ணுது, ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டா இருக்கு. விண்டருக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ட்ரை ஸ்கின் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். முக்கியமா பாடி ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கும். இது வந்துட்டு நீங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணலாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபிரேக்ரன்ஸ் தான், செம்ம சூப்பரான ஃபிரேக்ரன்ஸ். யூஸ் பண்ணும்போது அவ்வளவு காமிங் அண்ட் ரிலாக்ஸிங்கான ஒரு வைப் கொடுக்குது. ஸோ மாமா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான், நைகா, பர்பிள், மாமா அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க என்னோட கோட் simpletamilchannel யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மாமாத் வெப்சைட், அதுக்கு பிறகு ஆப்ல. அண்ட் கைஸ், நீங்க ஆன்லைன்ல மட்டும் இல்லாம இனிமே மாமாத் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்லைன்லயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்க சரௌண்டிங்ல இருக்கிற நியர் பை ஸ்டோர்ஸ்ல. அண்ட் ஒரு தடவை நீங்க மாமாத்ல இருந்து பை பண்ணும்போதும் அவங்க உங்களோட ஆர்டரை அவங்க பிளான் பண்ற ஒரு ட்ரீ லிங்க் பண்ணுவாங்க வெப்சைட்ல, அதோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் மாமாத் வந்துட்டு பிளாஸ்டிக் பாசிட்டிவ், அதாவது அவங்க நிறைய பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்றாங்க அவங்க யூஸ் பண்றதை காட்டிலும். அண்ட் ரீசெண்டா அவங்க ஆப்மே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்லி சேல் நோட்டிபிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. அடுத்த விஷயம் நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா 2023க்கான கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ணலாம். சோ உங்களுக்கு வந்து விஷன் போர்ட் மேக் பண்ணிட்ட பிறகு லாங் டேர்ம் கோல் இருக்கும் இல்லீங்களா, அது வந்துட்டு அடையறதுக்கு இல்ல அது கிட்ட போறதுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வைக்கலாம். அதுக்காக நீங்க 2023க்குள்ள என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு கோலா செட் பண்ணலாம். சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே நம்ம கோல் செட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படினு சொல்லலாம். அதாவது ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சிவபிள், ரெலவெண்ட், அதுக்கு பிறகு டைம் பவுண்ட். ஸோ நான் உங்களுக்கு குயிக்காக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல ஸ்பெசிஃபிக்னா, உதாரணத்துக்கு உங்கள் கோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் கோல் என்னன்னா நான் வந்து 7 கிலோ குறைக்கணும், இல்லை வந்துட்டு நான் இவ்வளோ இன்ச்சஸ் வந்துட்டு லூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அடுத்து வந்துட்டு மெஷரபிள், நம்ம கோல் வந்து மெஷர் பண்ண முடியதா இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வெயிட் லூஸ் பண்ணோம்னா நம்ம வெயிட் மிஷின் இருக்கு, மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து அச்சீவபிள், அது நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ரொம்ப வந்துட்டு இல்லை நான் வந்து 20-30 kgs லூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து ரெலவெண்டா இருக்கணும், நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்துட்டு அது வந்து ரெலவெண்டா இருக்கணும். நம்மளோட லாங் டேர்ம் கோல்ஸுக்கு விஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒத்து போகணும். இப்போ உங்களோட லாங் டேர்ம் விஷன் வந்துட்டு அழகா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், அதனால நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட லாங் டேர்ம் விஷன் இருக்கு அப்படின்னா, அப்ப வந்துட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற கோல் வந்து பாத்தீங்கன்னா அதோட அலைன் ஆகி இருக்கு, அந்த மாதிரி ரெலவெண்டா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைம் பவுண்ட், கண்டிப்பா வந்து மேபி நான் 6 மாசத்துக்குள்ள பண்ணிடணும், இல்ல வந்து 2023 முடியறதுக்குள்ள பண்ணணும், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கோல் செட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த விஷயம் நீங்க என்ன ட்ரை பண்ணலாம்னா உங்களோட ஹாபிஸ்க்கு வந்துட்டு டைம் ஒதுக்கலாம். இப்போ நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்னாலயோ இல்ல படிப்புனாலயோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த ஹாபிஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைஞ்சிருக்கலாம். அது வந்து இப்ப நீங்க எடுத்து பண்ணலாம். அதை நீங்க கொஞ்ச நேரம் பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது வந்து இதர் குக்கிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், வாட் எவர்.
நெக்ஸ்ட் விஷயம், ஏதாவது புது விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம், இல்லைனா சமைக்கலாம், இல்லை புக் படிக்கலாம். எதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசு இது வரைக்கும் நீங்கள் பண்ணதே இல்லையோ அதை வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு புது அனுபவம் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபன்னான அட் சேம் டைம் முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்வேன். ஒரு நாள் முழுக்க ஃபோன் இல்லாமல் இருங்க, ஓகேங்களா? இப்போ ஃபோன் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்டயோ இல்லை நெக்ஸ்ட் ரூம்லேயோ வச்சிருங்க. செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருங்க. உங்களோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்க கூடவே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபோன் இல்லாம நம்ம பண்றதுக்கு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒரு நாள் பண்ணுங்க. ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபன்னான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஷோஸ், மூவிஸ், சீரீஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். நீங்க ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் பாக்கலாம், இல்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது சீரீஸ் பாக்கலாம், மூவிஸ் இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி கே ட்ராமாஸ் பிடிக்கும்னா நீங்க கே ட்ராமாஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணலாம். எப்பயாவது ஒரு தடவை பிஞ்ச் வாட்ச் பண்றது தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அது நம்மள ரீசார்ஜ் பண்ணும், இனிமே நல்லா ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு. அண்ட் கண்டிப்பா நம்ம அதை வந்து டிசர்வ் பண்றோம், ஓகேங்களா? அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க என்னோட செல்ஃப் கேர் ஸ்லாஷ் செல்ஃப் லவ் சேலஞ்ச் வீடியோ பாக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. மேபி நீங்க நியூ இயர்ல அந்த சேலஞ்ச் எடுக்கலாம், இல்ல February 2023 கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். உங்களுக்காக அது ஒரு நல்ல சேலஞ்சா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ்.